ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட நைட் டைம் கிச்சன் ரொட்டீன் பிளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. சின்ன கிச்சன் தான், இதை நைட் டைம் நான் எப்படி கிளீனா வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் காமிக்கலைங்க, அது எல்லாரும் தேய்க்கிறது தான். அதை நீங்க தேய்ச்சி வச்சுட்டு எப்படி நான் கவுக்க போறேன், எப்படி கவுத்து அந்த இடத்துல நீட்டா வைக்க போறேன், அதுதான் நான் காமிக்க போறேன். நான் வந்து டிஸ்ட்ராய் மேட் வச்சிருப்பேன் ஒன்று, அதை போட்டால் எனக்கு காலம்பரை ஈஸியாக இருக்கும். அதனால அந்த டிஸ்ட்ராய் மேட் போட்டுற இடத்த நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்டை போட்டுடுறேன். போட்டுட்டு தட்டு இதெல்லாம் நான் இதில் கவுத்துருவேன். ஸோ தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சு காலம்பரை கரெக்டாக ட்ரையாக இருக்கும், நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கவுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ராய் மேட்டை இடத்தையும் அடைக்காமல் இருக்கும். நம்ம பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய பேர், அதெல்லாம் இடத்த அடைக்கும். நமக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு இது டிஸ்ட்ராய் மேட்டு, அதுக்கப்புறம் கரண்டி போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட், இவ்வளோ தான் வச்சுருப்பேன் பாத்திரம் கவுக்க. இன்றைக்கி கடை எடுக்கலை, ஏன்னா இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சப்பாத்தி குருமாங்கிறதுனால நான் குக்கர்லேயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கிண்ணம்லாம் கவுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன், அதில் கவுத்துருவேன். அதில் கீழே தட்டு போட்டு வருமா, நம்ம அந்த தட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அடிக்கடி எடுத்து, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் பவுலு, சின்ன கிண்ணம், பால் ஏனம் எல்லாம் அதில் கவுத்துருவேன். கரண்டி ஸ்பூன்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அதில் கவுத்து வச்சிடலாம். நீங்கள் நைட்டு நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலம்பரை எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு எல்லாமே நீட்டாக ட்ரை ஆகிடும். முக்கால்வாசி வேலையை நைட்டே செஞ்சு வச்சுருங்க, காலம்பரை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா காலம்பரை எழுந்த உடனே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அடுத்த வேலை எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முக்கால்வாசி நைட்டே நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவேன். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் நீட்டாக பண்ணிடலாம். அடுப்பு ஆல்ரெடி நான் சமைச்சு முடிச்ச உடனே ஒரு க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது டீப் க்ளீன் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறேன். நான் எவ்ரிடே க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சனில் இங்கே கிச்சன் ஸ்ப்ரேன்னு ஒன்று கிடைக்கும் லோக்கலில், அதை தான் நான் வாங்கி க்ளீன் பண்ணுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினிகர் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவேன். நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடை வந்து ஒயிட் கலருங்கிறதுனால நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த இடத்த, ஏன்னா மஞ்சப்பொடி எல்லாமே நான் மசாலா பொடி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அது அடிக்கடி உங்களுக்கு டக்குன்னு மஞ்சப்பொடி விழுந்தால் கூட மஞ்சள் ஆகிடும். அதனால் அடிக்கடி அந்த ஸ்ப்ரேவை போட்டு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா மேலே, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். நம்ம எவ்ரிடே க்ளீன் பண்ணுறதுனால நம்ம கிச்சனும் நீட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது நமக்கு. இது உப்பு ஜாடி ரைஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதில், மீதி இருந்த ரைஸு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன் இந்த கடுகு ஜீரம்லாம். அதனால் எவ்ரிடே நான் யூஸ் பண்ணுற ஐட்டம்ங்கிறதுனால எவ்ரிடே நைட் அதை வந்து நான் கொஞ்சம் ஒயிப் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம எண்ணெய் பசை, அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுக்கிற அழுக்கு எல்லாம் பட்டிருக்கும் கண்ணாடிங்கிறதுனால. ஜஸ்ட்டு அதை மட்டும், அந்த கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் மசாலா பொடி யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை மட்டும் நான் நீட்டாக எடுத்து தொடச்சி வச்சுருவேன் டெய்லி. இது துடைக்கிறதுக்குன்னு தனியாக இந்த டவல் வச்சுருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நல்லா க்ளீன் ஆகிடும் நமக்கு. இது பாருங்கள், அழகாக நான் தொடச்சி வச்சுட்டேன் மேலே. டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா என்ன சாமானிக்கு எடுத்தீங்களோ தொடச்சி வச்சிடலாம். அதே மாதிரி ஆயில், கண்டிப்பாக ஆயில் நம்ம எடுக்கும்போது நம்ம கையில் பசை அதை எல்லாம் ஊட்டிட்டு ஆயில் ரொம்ப சம்டைம் கேன் வழுக்கிடும் நமக்கு. அதனால் ஆயிலையும் நைட் நைட் நான் தொடச்சி வச்சுருவேன் ஆயில் கேனையும். மிக்ஸிக்கு கீழே எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மிக்ஸியும் க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு வச்சுடுவேன் நைட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுங்க, மிக்ஸி அதுக்கப்புறம் அந்த கடுகு ஜீரக டப்பா ஆயில் கேன் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. அதுக்கப்புறம் கிச்சன் கபோர்டு எல்லாமே, ஏன்னா எனக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே இது இங்கேயே இருக்கிறதுனால கிச்சன் கபோர்டு எல்லாத்தையும் அந்த ஸ்ப்ரே இருக்கு இல்லையா அந்த கிச்சன் ஸ்ப்ரேவை போட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டு லைட்டாக ஒயிட் பண்ணி விட்டால் போதும். இது வேறு, இது வந்து மேட் ஃபினிஷ் ஒர்க்குங்க. இந்த கபோர்டு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைட்டாக தொடச்சாலே ரொம்ப க்ளீன் ஆகிடுது.
இந்த இது கிளாஸ் தான் உங்களுக்கு, கிளாஸ்ல மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஒரு டர்ட்டியும் ஒட்டுறது இல்லை. லைட்டாக நம்ம லைட்டாக தொடச்சாலே மசாலா பொடி எது இருந்தாலும் ஒட்டி இருந்தாலும் வந்துடுது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நான் தயிர் உர குத்துறதுக்கு பால் வைக்க போகிறேன். இது வந்து நான் வெந்நீர் போடுறதுக்கு ஹாட் வாட்டர் போட்டுட்டேன்னா அது அப்படி ஹாட் வாட்டர் போட்டு ஆல்ரெடி நான் வச்சுட்டேன் அதில். இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க ஒர்க்கு. இப்போ தயிர் உர குத்துறதுக்கு பால் வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் டிகாஷன் போடுவேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நைட்டே டிகாஷன் போட்டு வச்சுருவேன். காலம்புரை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டு போட்டு வச்சுருவேன் நான். ஏன்னா கரெக்டாக நைட்டு போட்டு வச்சிட்டோம்னா அது அழகாக இறங்கிடும் நமக்கு. ஸோ பால் இப்போ ரெடி ஆகிடுச்சு, பால் ஆஃப் பண்ணிடுவோம். பால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உர குத்திக்கலாம். இதில் தாங்க நான் காஃபி பவுடர் வச்சுருப்பேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹாங்காங் ஃபேர் நடக்கும் ஹவுஸ் ஃபேர்னு, அங்கே ஒரு இந்தியன் கடையில் தான் வாங்கினேன். ஸோ எவ்ரிடே நான் டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுடுவேன். இது சின்ன ஃபில்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஆஃப்லேருந்து முக்கா இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க பொடி, அப்போ தான் சரியாக இருக்கும் நமக்கு, திக்காக கரெக்டாக இறங்கும் பதம். இது மாதிரி கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் கரண்டியால் தான் இதை விடுவேன் சுற்றி. நீங்கள் அப்படியே தண்ணி விட்டிங்கன்னா சம்டைம் அதை கிடு தடதரன்னு இறங்கி தண்ணியாக இறங்கும் டிகாஷன். அதனால தான் நான் நைட்டே போட்டு வச்சுருவேன். சம்டைம் நம்ம அவசர அவசரமாக காலம்பரை போடும்போது அது கரெக்டாக இறங்கியிருக்காது, அந்த ஃபஸ்ட் டிகாஷன் மட்டும் குடிப்போம். இந்த மாதிரி நைட்டு போட்டு வச்சிட்டிங்க, ரெண்டு தடவை தண்ணி விட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டிகாஷன் கரெக்டான பதத்தில் இருக்கும். ஸோ ஒரு தடவை எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த டிகாஷனை வச்சிட்டிங்கன்னா காலம்பரை எழுந்து கரெக்டாக குடிச்சிடலாம் நம்ம. இப்போ கொஞ்சோண்டு ரைஸ் மீதி இருந்தது. நான் எப்பொழுதுமே ரைஸ் கொஞ்சம் மீதி இருக்கும், அதை நான் இங்கே சம்மர் டைமாக இருக்கிறதுனால நான் எப்பொழுதுமே தண்ணியை விட்டு வச்சுருவேன். ரொம்ப ஹெல்த்திங்க பழையது சாப்பிட்றது. நான் சம்மர் ஆரம்பிச்சதுன்னா ஹாங்காங்கில் முக்கால்வாசி பழையது தான் சாப்பிடுவேன். நான் ரைஸ் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விடுவேன், ஏன்னா அந்த தண்ணியை மட்டும் என்னோடய பொண்ணுக்கு கொடுப்பேன், அது ரொம்ப ஹெல்த்தின்னு. என் பொண்ணு என் ஹஸ்பண்டுக்கெலாம் சம்டைம் அந்த தண்ணியை மட்டும் கொடுப்பேன். இப்போ மீதி இருக்கிற ரைஸை நான் சாப்பிடுவேன். இப்போ பால் கரெக்டாக நமக்கு சூடாக இருக்குது, அதையும் நான் இந்த மாதிரி மட்பாட்டில் தான் உறைய வைப்பேன். எவ்ரிடே நான் கொஞ்சம் கொஞ்சம் தயிர் வர குத்து தருவேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் மூணு பேருங்கிறதுனால இங்கே இந்த தயிர் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சொல்லியிருந்தேன் இல்லையா இதோட மூடியை உடைச்சிட்டேன்னு, அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் இது மாதிரி மஞ்சப்பொடி மிளகு பொடி போட்டுலாம் பால் குடிப்போங்க. ஆல்ரெடி நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்க்க போகிறேன் அதில். இந்த மாதிரி சீசனில் ரொம்ப நல்லது இந்த பால் குடித்தோன்னா, நமக்கு தொண்டைக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு. நான் பனங்கற்கண்டு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு இல்லைனா நீங்கள் ஏதாவது ப்ரௌன் சுகர் அது இல்லைன்னா தேன் கூட விட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடி நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருப்பேங்க. இதில் சுக்கு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சோண்டு சேர்ப்பேன், கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பால் நமக்கு. ஏன்னா அப்படியே மிளகு பொடியோட குடிக்கும்போது இதோட இதில் ஆல்ரெடி நான் நிறையா பொருள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோதான், வடிகட்டிட்டு ஆளுக்கு ரொம்பலாம் குடிக்க மாட்டோம், ஜஸ்ட் ஒரு சின்ன டம்ளரில் அரை அரை கிளாஸ் குடிப்போம் அவ்வளோதான். இப்போ இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் கேட்கவே வேண்டாங்க, வீட்டில் என்னென்ன மெடிசன் பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அதனால் இந்த பால்லாம் மஞ்சப்பொடி மிளகு பொடி போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு. ஸோ மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ கிச்சனை பெருக்கி தொடச்சிட்டு சிங்கிளாக க்ளீன் பண்ண போகிறோம் அவ்வளோதான். எப்பொழுதுமே நான் கிச்சனுக்கு மாப் யூஸ் பண்ண மாட்டேன், இது மாதிரி துணியை போட்டு தான் நான் தொடச்சிடுவேன் ஃபுல்லாக கீழே. ஏன்னா நம்ம சமைக்கிற இடம், அதனால் நான் எப்பொழுதும் அந்த துணியை போட்டு தான் துடைப்பேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண துணியெல்லாம் நைட்டோட நைட்டாக அதை கொஞ்சோண்டு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க. வாஷ் பண்ணி காய வச்சா தான் அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அதில் உள்ள பாக்டீரியா எது இருந்தாலும் அது போயிடும் நமக்கு, இல்லைன்னா துணியில் ஸ்மெல்லாம் வரும். அதனால் நம்ம என்ன லிக்விடு இல்லைனா சோப்பு எது இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணி காய வச்சிடலாம். நம்ம மீதி இருந்த அந்த பால் ஏனோ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு சிங்கியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா சோப்பு போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு சோப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க, ரொம்ப நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நமக்கு. நான் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட போகிறேன்.
அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோட எவ்ரிடே நைட் ரொட்டீன் இருக்கும். வீடியோவை பார்த்துருப்பீங்க, இதுதாங்க என்னோட நைட் டைம் ரொட்டீன். ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற கடுகு ஜீரக டப்பாலாம் இதே மாதிரி தொடச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்ரிடே நைட் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிடலாம். அதே மாதிரி கிச்சனை வந்து நான் மாப் போட்டு துடைக்க மாட்டேன், துணியை வச்சு குனிஞ்சு தான் துடைப்பேன் எப்பொழுதுமே. ஏன்னா கிச்சன் நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைஸ் மிஞ்சிருச்சுன்னா நான் பழையது போட்டுருவேன், ஏன்னா இப்போ நல்லா ஹாங்காங்கில் வந்து நல்ல சம்மர் டைமு, அதனால் அடுத்த நாள் காலம்பரை நான் பழையது சாப்பிட்ருவேன். அதே மாதிரி தயிரும் இதில் தான் வறுக்க ஊற்றிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி நம்ம டிகாஷன் வந்து காலம்பரைன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் போடுறதுக்கு, அதனால தான் நைட்டே போட்டு வச்சுருவேன். நைட் போட்டு வச்சா கரெக்டாக இறங்கிடும் நமக்கு, காலம்பரை வந்து காஃபி குடிக்க ஈஸியாக இருக்கும். ஹாங்காங்கில் இருந்தாலுமே நாங்கள் ஃபில்டர் காஃபி தான் குடிப்போம், ஊர்லேருந்து காஃபி போடுற வாங்கிட்டு வந்து ஃபில்டர் காஃபி தான் கொடுப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் பாத்திரம் தைக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல, சும்மா கவுத்து வைக்கிறதா காமிச்சிருக்கேன். எல்லா பாத்திரம் தைக்கிறது எல்லாரும் தேய்ச்சி அதை காமிக்கிறத விட கவுத்து வச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.